வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி. இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஒரு மூணு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி. ஓபிசிக்குள்ளேயே வந்து சப் கேட்டகரைசேஷன் வந்து ஓபிசிக்குள்ளேயே பிரிக்க போகிறாங்க. எப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, அதே மாதிரி மத்திய அரசு இருக்கக்கூடியதான போட்டித் தேர்வுகளில் கல்வி நிறுவனங்களை, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இது என்ன விஷயம்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து செக்ஷன் 69A சொல்லி நம்ம இந்த குரூப் ஃபோர் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி நிறையா இந்த நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா, இதை ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். பாலிட்டியில் கேட்கலாம், இது வந்து ஒரு தனி மனுஷனுடைய அடிப்படை சுதந்திரம், ரைட் டு ப்ரைவசி, அது சம்மந்தமான ஒரு விஷயமாக இதில் கேட்கலாம். இன்னொன்று எப்படி கேட்கலான்னா, நம்ம இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில், ஸோ அதில் இது கேட்கலாம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு சயின்ஸில் ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ், இதை வந்து கேரளா கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இதுவும் பார்க்க போகிறோம். இந்த மூணு கரண்ட் அஃபேர் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கிலீஷில் வச்சு தான் டீச் பண்ணுறோம், ஏன்னா ரெண்டு இதுவும் வந்து ஒன்றா டீச் பண்ண முடியல. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை நீங்கள் தமிழில் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓபிசி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய எக்ஸாம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் பிசி எம்பிசின்னு சொல்கிறதுலாம் நம்ம ஊரில் தான், அங்கே போகிறப்போ எம்பிசியாக இருக்கிறவங்களையும் ஓபிசியாக தான் எடுத்துக்குவாங்க, பிசியும் ஓபிசியாக தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அங்கே இப்படி தான் கணக்கு. இப்போ எதுக்காக வந்து அந்த ஓபிசிக்குள்ளே வந்து பிரிவுகளை, ரிசர்வேஷனை பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய போட்டித் தேர்வு அல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு தராங்க. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா, ஓபிசியில் இருக்கிற எல்லா சமுதாயத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காஸ்ட் மட்டுமே எல்லா வாய்ப்புகளையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஈக்குவிட்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசின்னு ஒன்று போடுறாங்க. இது யார் தலைமையில் இந்த கமிட்டி அமைக்கிறாங்கன்னா, ரோகிணி, ஜஸ்டிஸ் ரோகிணி அப்படிங்கிறவங்க தலைவர், ரோகிணி கமிஷன்னு அக்டோபர் 2, 2017 வந்து அமைக்கிறாங்க. பட் இது வரைக்கும் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா அதை ரிப்போர்ட்டை வெளியிட்டால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இன்னொரு செய்தி சொல்லியிருக்காங்க, ரோகிணி கமிஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மத்திய அரசு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பேக்வர்டு கேஸ்ட் கமிஷன், பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து அரசியலமைப்பில் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இந்த விஷயத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற கூடுதல் செய்தியும் சொல்கிறாங்க. ஓகே, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிஓஆர்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு கமிஷனும் எதுக்காக போடப்படுகிறது அப்படிங்கிறது. ஸோ இவங்க எதுக்காக இந்த ரோகிணி கமிஷன் அமைச்சிருக்காங்கன்னா, எல்லா கம்யூனிட்டி ஓபிசிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட்டுக்கும் இந்த ரிசர்வேஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செகண்ட் ஒன் வந்து இதை எப்படி வந்து இதை சரி பண்ணலாம், மெக்கானிசம் என்ன, க்ரைட்டீரியா என்ன, நாம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான் வந்து சொல்ல போகிறாங்க. அடுத்தது இதுக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் இந்த கேட்டகரிஸ்க்கு கொடுக்கலாம் சென் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இங்கே இது என்ன சார் லாஸ்ட் லைன் சென்ட்ரல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓபிசி பொறுத்தளவுக்கு ரெண்டு லிஸ்ட்டு இருக்குங்க. ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ்ட் வந்து நான் சொன்னேன் எம்பிசி பிசின்னு இருக்கும், அங்கே போனால் ஓபிசின்னு இருக்கும்னு சொன்னால் அது சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும். இதை பற்றி சொன்னது தான் இந்த 105வது அரசியல் சட்டத்திருத்தம், 105th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணக்கூடியதான பவர் இருக்குதுன்னு சொன்னது 105th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே, இப்போ ரோகிணி கமிஷன் வந்து இந்த லீக்டு ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை நாலு வகையாக பிரிக்க போகிறாங்களாமா. இப்போ வந்து அதிகமான வாய்ப்புகளை பெற்றவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து இனி பெர்சன்டேஜ் கம்மியாகும், அதே மாதிரி கம்மியான வாய்ப்பு இந்த ஓபிசிக்குள்ளே இருக்க ஒரு சில கேஸ்ட் வந்து இதுவரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஜாபே போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் அதிகமாகும், இந்த நாலு கேட்டகரிஸாக வந்து பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் டொமைனில் போட்டால் தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ ரோகிணி கமிஷன் எதுக்கு, சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி எதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும், ஓபிசிக்காக ஃபஸ்ட்டு வந்து காக்கா கலேல்கர் கமிஷன் வந்து 1953லேயும், மண்டல் கமிஷன் வந்து நம்ம மொராஜி தேசாய் பீரியடில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன், இந்த செக்ஷன் 69A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம இதில் படிச்சிருப்போம் இ கவர்னன்ஸில், இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் வந்து அதிகமான ஹேட் ஸ்பீச்சு, வெறுப்பு வகையான பேச்சுக்கள்லாம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற செய்தியெலாம் வருது. ஸோ இப்போ இந்த சமூக ஊடகங்களில் சோஷியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணோம்னா அதுக்கு இருக்கிற ஒரு சட்டம் என்னென்னா ஐடி ஆக்ட் 2000 சொல்லுவாங்க.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி வந்துச்சுங்க, 2015 ஒரு வழக்கு, அதுக்கு பேர் ஸ்ரேயா சிங்கல் வழக்கு அப்படின்னு சொல்லி 2015, அதில் செக்ஷன் 66A ஒன்று இருந்துச்சு, அதை உச்சநீதிமன்றம் வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து அதை சொல்லிட்டாங்க. ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் அரசாங்கத்தை பற்றி தப்பாக ஒருத்தர் கருத்து போடுறாங்கன்னா டிஃபமேஷன், அவரை அரெஸ்ட் பண்ணுறது அந்த செக்ஷனை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ 66A பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் இந்த 69A இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த 69A என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாமா, சோசியல் மீடியா இன்டர்மீடியட்டரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இன்டர்மீடியட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதான இந்த இடைத்தரகர்கள் யாருன்னா, இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இவங்கள தான் இன்டர்மீடியட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லாமாம்மா, இப்போ ஒருத்தர் வந்து ட்விட்டர்லேருந்து ஒரு கருத்து போடுறாரு அப்படின்னா அவரோட கருத்தை நீக்குங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சொல்ல முடியுமா? ஆனால் எப்போ சொல்லலாமா, இந்திய தேசியத்தினுடைய ஒருமைப்பாட்டு, சாவனிட்டி, இன்டெகிரிட்டிக்கு எதிராக, இந்திய இராணுவத்துக்கு எதிராக, அடுத்தது செக்யூரிட்டிக்கு எதிராக, நம்ம நட்பு நாடுகள், வெளிநாடுகளை பற்றி, சட்டம் ஒழுங்கை பற்றி, இதெல்லாம் ஒரு தூண்டுதல், ஒரு வெறுப்பை தூண்டுற வகையில் யாராவது பேசுனாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்டர்மீடியட்டரிட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த 69A வந்து சொல்லுதுங்க. ஆனால் இந்த ஸ்ரேயா சிங்கல் வழக்கில் 66A நீக்கிறப்போ உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த 69A நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு வேளை யாராவது ஒருத்தருடைய கருத்தை வந்து நீக்க சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு முதலாவது கேளுங்க, ஏன் இப்படி போட்டீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டரி என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து ட்விட்டர்கிட்ட சொல்லி ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்விட்டர் ரிமூவ் பண்ணல. அதுக்கு வந்து ட்விட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாட் கிவிங் ப்ரையார் நோட்டீஸ் டு த யூசர், அந்த யாரோடைய கருத்தை நீக்கணுமோ அவர்கிட்ட அதை கேட்கவே இல்லை, இது வந்து அதை கேட்காம நீக்குங்கன்றீங்க, ஸோ இது வந்து அவருடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதான் ட்விட்டருக்கும் மத்திய அரசுக்கும் ஹைகோர்ட்டில் வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ட்விட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ரைவசிக்காக போராடுற மாதிரியும் இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? இதை வந்து நம்ம இ கவர்னன்ஸ் சார்பாகவும் எடுத்துக்கலாம். எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப அந்த 69A பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியணும், ஓகேங்களா? சரி, அப்போ ஒரு வேளை வந்து அந்த ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம், இன்டர்மீடியட்டரி என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்த கரண்ட் அஃபேருங்க, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். சரி, இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஒரு ஆக்ட் இருக்குங்க. அந்த ஆக்ட்டுக்கு கீழே தான் வந்து நிறையா ரூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதன்படி என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி 2012 2016 ஒரு வரைவு திட்டத்தை வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இப்போது இதான் வந்து ஒரு தேசிய பூங்கான்னு வச்சுக்கோங்க, தேசிய பூங்கானா நேஷ்னல் பார்க்கா அல்லது ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இப்படி இருக்குன்னா, அதனுடைய பார்டர், இந்த கார்னர் ஏரியா இருக்குல்ல, இதான பார்டர், இதில் இருந்து இந்த பெரிஃபரி, பெரிஃபரினா இந்த எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதான இந்த ஏரியாவுக்கு பேர் எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன், ESZ. அப்படின்னா என்னென்னா, ரொம்ப முக்கியமான இடம், அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு தொழிற்சாலை தொடங்குறதோ, ஒரு மைனிங் வந்து செய்கிறதோ, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த 10 கிலோமீட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா, ஏன்னா ஒரு வனவிலங்கு இருக்குது, அப்புறம் மனித குடியிருப்பு இருக்குது, அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு டிரான்சிஷன் ஜோன் மாதிரி, பஃபர் ஜோன் வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் வந்து நீலகிரி பற்றி வந்து ஒரு கேஸ் வந்து போச்சு நம்ம உச்சநீதிமன்றத்தில். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, இப்போது இந்த பார்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், இதுதான் வந்து இப்போ அந்த நடுவில் இருக்கிறது தான் வந்து நேஷ்னல் பார்க்கு, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கிறது தான் வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது தான் ESZ அப்படின்னு. இப்போ இந்த 1 கிலோமீட்டருக்கு இன்னொரு பஃபர் ஜோன் மாதிரி போட்டாங்க. சரி சார், இதனால் என்ன சார் பிரச்சனைனா, இப்போ கேரளா நமக்கு தெரியும், இதை இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுன்ட்டாங்க. இப்போ கேரளாவில் இருக்கவங்கலாம் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட தானே எல்லோரும் நிறையா இருக்காங்க, ஏன்னா கேரளாலாம் மலை பிரதேசம் தானே. ஸோ அங்கே இருக்க மக்கள்லாம் அந்த 1 கிலோமீட்டர் கீழ்ட்டே இருக்கிறதுனால எல்லோரும் வெளியேற வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க கேரளா கவர்மெண்ட். அதனால தான் இந்த எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனை வந்து 0 மாற்றுங்க, மனித குடியிருப்புகள்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த கரண்ட் அஃபேர். இதில் பாருங்கள், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே தான் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்லாம் வருது.
10 கிலோமீட்டர். இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி, அதான் அந்த நடுவில் இருக்கிற எக்கனாலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனை ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, மைனிங் பண்ணுறது, சா மில்லு, இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டு, நீர் மின்சார நிலையங்கள், இது அப்புறம் டூரிசம், இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எதெல்லாம் பண்ணலாம்னா, அங்கே விறகு எடுக்கிறது, அந்த ஃபோடர் எடுக்கிறது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், சின்ன ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெகுலேட்னா ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். எதெல்லாம் அலவுடுனா, சின்ன விவசாயம் பண்ணிக்கலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து அலவுடு. ஸோ நமக்கு என்ன தெரியணும், எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் இது வந்து வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் 2002 2016 வரைக்கும் போட்டிருக்க பிளானில் இது வருது. இது எந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னா, எனக்கு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே வருது. இதன்படி அந்த நேஷ்னல் பார்க் தேசிய பூங்காவினுடைய எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர், எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர், ஓகேவா, இதுதான் அந்த இதுனா, இதுதான் வந்து இஎஸ்இசட் எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லி, இதை பற்றி நம்ம இந்த கரண்ட் அஃபேர் வந்து நம்ம டெலகிராம்லேயும் போட்டிருப்போம், ஓகேங்களா, அதில் பாருங்கள். இப்போ சென்ட்ரல் எதுக்காக உச்சநீதிமன்றம் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து இன்னொரு ஜோன் இதுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கலாம், 1 கிலோமீட்டரில் அங்கே ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க இந்த 3 கரண்ட் அஃபேர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ.